உனக்கு தங்கச்சினா வெறும் தங்கச்சி மட்டும்தான்டா. ஆனா எனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாமே எனக்கு இவதான்டா. முடிஞ்சா தொட்டு பாரு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இந்த ஜென்ம இல்லடா, எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இவதான்டா எனக்கு பொண்டாட்டி. டேய், உனக்கு என்னடா வேணும்? உன் தங்கச்சி வேணுமா? ம், கூட்டு போடா. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும் இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது பழக்கம் உயிருக்கு கேடு. நான் தான் பாலா ஃப்ரெண்ட் பேசுறேன். பணம் கை நீட்டி வாங்கும்போது மட்டும் நல்ல மாதிரி நடிச்ச, இப்ப போன் எடுக்க மாட்டற? நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், நீ யாரு சார்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. யாருன்னே தெரியாம நீங்க வேலை பேசிக்கிறீங்க. முதல்ல புரியுற மாதிரி பேசுங்க. நல்லா இருக்கு வேறா, கொடுத்ததை கேட்டா அடுத்தது பகன் சொல்லுவாங்க. இங்க பாரு, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, ஆனா நீ கேட்க மாட்டேன்ற, பாத்துக்கோ. உங்ககிட்ட நான் பணம் வாங்கல, என்ன பண்ணுவா பண்ணிக்க. சும்மா டென்ஷன் ஏத்திட்டு டேய், என்னால என்ன பண்ண முடியும் கேக்குறியா? பாருறா, நீ இப்ப முடிவா என்னட சொல்ல வர? இந்த பாரு, உனக்கு ரவுடிசம் பண்ணதுன்னா எனக்கும் பண்ண தெரியும். போதும் போதும், உனக்கு கொடுத்த டைம் வரைக்கும் போதும். அவ்வளவுதான், இனிமேல முடியாது. முடியாதுரா, உனக்கு பணம் கொடுக்க முடியாதா? உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. ஏய், நட நடிச்சிட்டு இருக்க ராஸ்கல். ஹலோ, யாருங்க சார்? நான் பிரைவேட் பேங்க் மேனேஜர் பாலா பேசுறேன் சார். சொல்லுங்க தம்பி. நீங்க கேட்ட பணம் இங்க ரெடி ஆகல, ஆனா சென்னையில இருக்க ஒரு பேங்க்ல ரெடி பண்ணிட்டேன். அதுதான் உங்களை கேட்டுட்டு முடிவு பண்ணலான்னு கால் பண்ண சார். பரவாயில்ல தம்பி. ஓ, அப்படிங்களா? எஸ் சார். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. நான் இப்போ 3 days ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகே சார், ஓகே. டேய், ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அது வேற ஒன்றும் இல்லடா. ம், அந்த வீராவுக்கு பணம் வாங்கி கொடுத்தலடா. ஆமாம், அவங்ககிட்ட பணத்தை கேட்டால் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். டேய், அதை நான் வாங்கி தர விட்றா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நேத்தே பேச வேண்டியதெல்லாம் பேசி இன்ஸ்பெக்டர்கிட்ட வான் பண்ண சொல்லிட்டேன். அவன் பணத்தை ரெடி பண்ணிட்டு இருப்பான் பாரு. இட்ரா இட்ரா, போனை இட்ரா. ஏய், போன்ல வந்தான்டா. கால் பண்ணிட்டான் அவன். நேத்து போட்ட போன்ல இப்ப அலறிட்டு போன் பண்ணிருக்கான் பாரு. என்னன்னு அவுட் சைடு போடு.
அலா வீரா பேசுறேன். என்ன வீரா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் பாலா. என்ன பாலா உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வைக்கலையா? தேவலாம் என்ன சீன்றான் அந்த இன்ஸ்பெக்டர் இல்ல பாலா. அந்த ஏசிபி வந்தாலும் என் மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். என்னை பத்தி தெரியும்ல. பார்த்து பதனமா இருக்க சொல்லு. எட்டு கொலை பண்ண எனக்கு ஒன்பதாவது கொலை பண்ண ரொம்ப நேரம் ஆயிருது பாலா. நான் திருந்தி வாழன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்ட்ட கை நீட்டி நான் பணம் வாங்கியிருக்கேன். அதனாலதான் இவ்வளவு நேரம் உன்ட்ட பொறுமையா பேசிக்கிருக்கேன். புரியுதா? சரி பணத்தை எப்பதான் தருவ? இந்த மாசம் பத்தாம் தேதியில இருந்து இருபதாம் தேதிக்குள்ள மொத்த பணமும் வீடு வந்து சேரும். அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சரி ஓகே வீரா பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு. ஓகே நானே கூப்பிடுறேன். சங்கீதா என்னங்க ஐனிங் பண்ணியாச்சாமா? இன்னமா பண்ணிட்டு இருக்க? பண்ணிட்டேங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா டைம் ஆயிடுச்சு. இத வந்துட்டேங்க. கால் காலிங் வுட் இன் தி கலி. என்னமா பண்ணிட்டியாமா? Now I think he said. Yep, your Brad hits a fair ball. ரெண்டு நாள் நான் உங்களை விட்டு பிரிஞ்சதில்ல. நான் உங்களை விட்டுட்டு எப்படி இருக்க போறேனே தெரியல. சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? ப்ளீஸ்ங்க வந்துருங்க. என்னடி சொல்லலாம், நான் ரெண்டு நாள்ல வந்துட போறேன், நான் அங்கேயே இருக்க போறேன், இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு சரிடி சொல்லலாம். சரிடி சரி சரி பண்ணாதடி போடி. சரி கிளம்பட்டுமா பட்டு? ஓகே பாய். சரி பாத்துருடி. இங்கே பாரு மாப்பிள, சென்னைக்கு போனோமா இன்டர்வியூ அட்டன் பண்ணாமா வந்தமான்னு இருக்கணும். சரிங்க மாமா. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கேன், அது நம்ம ஊர் மாதிரி கிடையாது. சென்னை கொஞ்சம் சூதானமாக தான் நடந்துக்கணும். ஏங்க அவன் என்ன சின்ன பையலாங்க, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவனுக்கு எல்லாம் தெரியும். மொக்கா வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டான் மச்சான், இனி மூடிக்க வேண்டியதுதான். போய் கிளம்புற வேலையை பாரு. தோ வரேன். நீ படிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. சரிக்கா போயிட்டு வரங்க. போயிட்டு வரமா? ஆ சரி மாப்பிள்ள வரட்டா. டேய் வெண்டாஸ் போனால் எங்களெல்லாம் மறந்துடாறான், அங்கெல்லாம் கலர் கலராக பொண்ணுங்க வரும். மீனாவையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்க பாவண்டா அந்த பிள்ள. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உன் விருப்பம். டேய் எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். நான் எங்கே போனாலும் என் மனசு ஃபுல்லாக மீனாக தான் இருப்பாள். போய் இவன் சொல்கிறாடா, இவன் பெரிய கேடு இல்லை, அதனால தான் நான் சொன்னேன். டேய் எல்லாரும் மாதிரி என்ன நினைச்சிட்டியடா, நானெல்லாம் அப்படி கிடையாதுடா. மலை வர மாதிரி இருக்குடா, போலாம். மல்லிகை மனதில் மலர்கிறதே, வேணுமா? இந்த
வேணாமா ஏய் பொய் சொல்லாத ஒரு நிமிஷம் இல்லம்மா ஏன் இந்த செல்போனை கொஞ்சம் பாருமா நீங்க சீட்டிங் பண்றீங்க நான் அண்ணன்கிட்டயே சொல்லிடுவேன் நான் என்னம்மா பண்ணேன் நீங்க பண்ணதா இருக்கு ஐயோ நீனு சிக்கிருச்சு இந்த வீடியோல இருக்குறது நீதானே உனக்கும் தெரியும் அது எனக்கும் தெரியும் இந்த வீடியோ வெளி உலகத்துக்கு வராம இருக்கணும்னா அதுக்கு கூலியா நீ எனக்கு 50,000 பணம் தரணும் போடா புருக்கி போடி போ எங்க போக போற எங்க போனாலும் என்ன தேடி நீ தாண்டி வரணும் என்ன உன் கடிவாளம் இப்ப என் கையில டேய் தம்பி வாடா என்னண்ணே எங்கடா உன் அக்கா 2 மாசமா ஆளையா காணோம் அக்கா காலேஜ் போயிருக்கனே எப்போ வருவா தெரியலண்ணே சரி வந்த என்கிட்ட சொல்லு சரியா சரிண்ணே இந்தா வச்சுக்க நீ போய் உன் வேலையை பார் ஐயோ போன வேலை எடுக்க மாட்டேங்கானே ஐயோ என்ன அழகா இருக்க சாமி ஐயோ ஏய் போனரா ஏய் போனரா என்ன அழகு என்ன அழகு